மேஜராக ஐடி இண்டஸ்ட்ரிஸ் கூட இங்கே தாங்க சார் இருக்கு. சூப்பர். நீங்கள் சாஃப்ட்வேர் பேஸ் பண்ண கம்பெனிஸ் எல்லாமே சரவணம்பட்டியில் லொக்கேட் ஆகி டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலாக அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணுறப்ப ஜாயிண்டாக இருக்கும் சார். ஓகே ஆமாம். இது வந்து ஹவுசஸ் மாதிரி கிடையாது. பவர் பேக்கப் இருக்கு இல்லைங்களா, 24 hours பவர் பேக்கப் இருக்கு. நம்ம மீதி 80% வந்து நாமளே லோன் அவைல் பண்ணுவோம். நீங்க காலேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா குமரகுரு இருக்கு, SNS இருக்கு. கனெக்டிவிட்டி எப்படி சார் இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி கனெக்டிவிட்டி எப்படி, காந்திபுரத்துல வந்தீங்கன்னா கணபதி, கணபதியில் அப்படியே டிராவல் பண்ணீங்கன்னா சரவணம்பட்டி, அப்படியே நீங்கள் கோவில் பாளையம், அப்படியே நீங்கள் சக்தி ரோட் போயிருக்கு. இது வேணும்னா அவங்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ அவங்க ரிக்வயர் தகுந்த மாதிரி நம்ம வந்து. என்னோட உறவுகளுக்கு பேண்ட் ஆஃப் ஹுசைனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் கோயம்புத்தூர் தான் வந்திருக்கேன். கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டின்ற இந்த லொகேஷன்ல பாத்தீங்கன்னா கல்யாண் ஹோம்ஸ் என்ற இந்த அற்புதமான அப்பார்ட்மெண்ட் இருக்கு. இந்த அப்பார்ட்மெண்டோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நம்மளை யார் இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிரீன்ஸ் ஹோம்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் தான் நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்க. இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிறது அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். இந்த வீடியோல இந்த அப்பார்ட்மெண்ட் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இருக்கு. அதையும் தாண்டி உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷனுக்கு நீங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தாராளமா கால் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கோயம்புத்தூர் காரிடாரில் ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட எல்லா விதமான பிஸ்னஸையும் நம்ம சேனலில் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள நம்ம நிற்கிற இந்த கல்யாண் ஹோம்ஸ் இந்த அப்பார்ட்மெண்ட் ரிவ்யூக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிற கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸோட எம்டியை நம்ம இப்போ வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ சார். கோயம்புத்தூர் எல்லாத்துக்குமே தெரியும். ஐடி ஹப் அப்படின்றது இன்னைக்கு இங்க ஏரியா தான். ஒரு 15 years பாத்தீங்கன்னா இந்த பெரிய அளவுக்கு டெவலப் ஆயிருக்க ஏரியாவில் சரவணம்பட்டியும் ஒண்ணு. யூஸ்வலா நான் சொன்ன பாத்தீங்களா அவினாஷ் ரோடு டெவலப் ஆச்சு. அதே மாதிரி இப்ப சக்தி ரோடு என்ன ஆயிருக்குன்னா எல்லாமே 4 lane பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. மேஜரா ஐடி இண்டஸ்ட்ரிஸ் பூரா இங்கே தாங்க சார் இருக்கு. சூப்பர். ஆல்ரெடி உங்களுக்கு மல்டிநேஷனல் கம்பெனிஸ் நிறைய இருக்கு. ஓகே. அதே மாதிரி நீங்க KGISL இருந்து நிறைய கம்பெனிஸ், நீங்க சாஃப்ட்வேர் பேஸ் பண்ண கம்பெனிஸ் எல்லாமே சரவணம்பட்டியில லொக்கேட் ஆகி டெவலப் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஹோம்ஸ்ல இங்க இருந்து நீங்க வந்து இந்த குமரகுரு இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்குங்க. அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 500 meters இருக்கு. அதே மாதிரி நீங்கள் காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குமரகுரு இருக்குது, SNS இருக்குது, உங்களுக்கு KGயோட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, நிறைய காலேஜஸ் நியர்பை. ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டான் பாஸ்கோன்னு சொல்லி ஒரு நல்ல ஸ்கூல், ரொம்ப வெரி நியர், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மான்செஸ்டர் இருக்குது, SNS ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல்னு இருக்குது. அது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நியர்பை. ஓகே சார். இப்போ நம்ம ஹவுஸ் வைஸ்லாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும், சின்ன மளிகை கடையாக இருக்கட்டும், எல்லாமே நியர்பை, எல்லாமே நியர்பை. அதாவது இது எப்படின்னா நான் ஆல்ரெடி மீன் பண்ண மாதிரி சரவணம்பட்டியில் ப்ரைம் பிளேஸில் பண்ணியிருக்கோம். ஓகே சார். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சுற்றி வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய டெவலப் ஆயிருக்குங்க. ஓகே. நியர்பையில் பார்த்தீங்கன்னா இந்த அர்பானியான்னு சொல்லி ஒரு ஸ்ரீவாசோட அப்பார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ப்ராப்பராக டெவலப் பண்ணி அவங்க சேல் முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் ஜஸ்ட் அடுத்த அப்பார்ட்மெண்ட் நம்மளுக்கு. இது வந்து எப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பாருங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அப்பார்ட்மெண்ட்ஸ் வியூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆமாம். இதில் என்ன மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணுறப்ப ஜாயிண்டாக இருக்கும். ஓகே ஆமாம். இது வந்து ஹவுசஸ் மாதிரி ஷேரிங்கே கிடையாது, இண்டிவிஜுவல் ஹவுசஸ் மாதிரி. நீங்கள் இதில் என்ன அட்வான்டேஜ்னா எல்லாமே நார்த் அண்ட் ஈஸ்ட் மட்டும் பண்ணிருக்கோம். வெறும் நார்த் அண்ட் ஈஸ்ட் மட்டும் தான். ஆமா. அதோட ஸ்பெசிபிக் கான்செப்ட் ஏதாவது வாஸ்து. ஆமா ஆமா, வாஸ்துக்காக தான் பண்ணிருக்கோம். கோயம்புத்தூர் மக்கள் பொறுத்த வரைக்கும் மெயினா நார்த் இருக்கா ஈஸ்ட் இருப்பான்னு கேட்பாங்க. அதனால எல்லா அபார்ட்மெண்ட்ஸும் நார்த் ஈஸ்ட். மொத்தம் வந்து 4 floors பண்ணிருக்காங்க. ஒரு ஃபுளோருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 apartments, டோட்டலா வந்து உங்களுக்கு 20 apartments பண்ணிருக்கோம். கவர்ட் கார் பார்க்கிங், இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் இருக்கீங்க. பிளஸ் அமினிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன அமினிட்டிஸ் சார்? உள்ள வந்து சிசிடிவி சர்வலன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. உள்ள வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து வாட்டர் வந்து 24 hours வாட்டர் கிடைக்கும். செக்யூரிட்டியும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி 100% செக்யூரிட்டி இருக்கும். இன்டர்காம் கொடுக்குறோம் சார். ஓகே. இங்கேயும் இன்டர்காம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அதே மாதிரி வந்து உங்களுக்கு பவர் பேக்கப் இருக்கு இல்லைங்களா, 24 hours பவர் பேக்கப் இருக்கு. நம்ம ஜென்ரேட்டர் கொடுத்துருக்கோம். ஓகே. 24 hours பவர் பேக்கப் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வாட்டர் கனெக்ஷனும் 24 hours கொடுக்குறோம். இது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே ப்ராப்பராக ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன தேவையோ, அதாவது லிஃப்ட் ப்ரொவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வந்து எல்லா
வீட்டுக்கும் போகிற மாதிரி லிஃப்ட் ப்ரொவிஷன் ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். நான் எதுக்கு மீன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 24 hours பவர் பேக்கப் இருந்தால் தான் அவங்க எப்போ வந்தாலும் நீங்கள் நாளைக்கு கரண்ட் மேக்ஸிமம் கோயம்புத்தூரில் கரண்ட்டில் இருக்கும் எப்பயுமே இருந்தாலும் நம்ம பவர் பேக்கப் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கஸ்டமர்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா பாருங்க, தனியாக வந்து நம்ம வந்து இதுக்குன்னே ஒரு எலக்ட்ரிசிட்டிக்காக, ஆமாம், ஏன்னா இந்த 20 houses மட்டுமே தனியாக ஒரு கொடுத்துருக்கோம். இது எதுக்காக கொடுத்துருக்குன்னா, நாளைக்கு எந்த இஷ்யூஸும் இருக்கக்கூடாது. கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா அவங்க லீவ்லிவுட்டுக்கு எலக்ட்ரிசிட்டியிலேருந்து ப்ராப்பர் கார் பார்க்கிங்லேருந்து வாட்டர் ஃபெசிலிட்டியிலேருந்து எல்லாமே ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணி 100% கம்ப்ளீட் பண்ணி ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் வந்தாங்கன்னா நாளைக்கு ஆக்குபை பண்ணலாம். ஓகே, நம்ம இன்டீரியருக்கும் சில ஹவுசஸ் பண்ணியிருக்கோம். இன்டீரியர் வேணும்னா அவங்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ அவங்க ரிக்வயர் தகுந்த மாதிரி நம்ம இன்டீரியரும் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அப்ரூவல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க சிபில் நல்லா இருக்கு, பட் ஆனால் எனக்கு இவ்வளோதான் கேஷ் இருக்கு, நான் ஒரு லோன் அப்ரூவல் பண்ணுறேன் அப்படி. இதில் என்னன்னா, ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்ல, HDFC-ல, நீங்கள் ICICல, SBI-ல இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் வந்து APF பண்ணி வச்சிட்டோம். கஸ்டமருக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குன்னா அவங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா போதும், மீதி 80% வந்து நாமளே லோன் அவைல் பண்ணி நீங்களே 80% வாங்கிக்கலாம். அதாவது அவங்க சிபில் நல்லா இருந்தா ப்ராப்பர்ட்டி ரிவ்யூ பண்ணலாம். ஷூர். சார், இப்போ நம்ம என்ட்ரை வந்திருக்கோம். வந்தால் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், டபுள் சைடு கார் பார்க்கிங், டோட்டலாக கார் பார்க்கிங் அலாட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த 20 apartments கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் என்ட்ரு ஆனோடனே நீங்கள் உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருவோம். 50 meters உங்கள் லிஃப்ட். ஆமாம், லிஃப்ட் வந்துடும். நீங்கள் வந்து இந்த லிஃப்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி நான் உங்களை அங்கே மீட் பண்ணுறேன். சரி, அப்படியே லிஃப்ட்லேருந்து வெளியே வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஆமாம், இதே மாதிரி உங்களுக்கு செகண்ட், தேர்ட், ஃபோர்த், நாலு ஃப்ளோர் இருக்கு. நாலு ஃப்ளோர். ஆமாம், இதில் என்னன்னா ஒவ்வொரு வாலும் தனின்னு வச்சுக்கிங்களேன். ஓகே, யூஸ்வலாக அப்பார்ட்மெண்ட்ஸ் என்னன்னா ஒவ்வொரு வால் ஜாயிண்டாக இருக்கும். ஓகே, ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு சம்மந்தமே இருக்கு. அதாவது சிம்பிளாக வந்து ஒரு வால் ஷேரிங் கிடையாது. ஆமாம், இண்டிவிஜுவல் ஹவுசஸ் மாதிரி இருக்கும், இண்டிவிஜுவல் வில்லாஸ் மாதிரியே இருக்கும். ஆமாம், நீங்கள் இந்த சென்டர் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம். ஓகே, சார், இப்போ நம்ம என்ட்ராய் வந்தோம் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் தனி, ஒரு வாழ்க்கும் ஒரு வாழ்க்கும் சம்மந்தம் இருக்காது. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் ஓவராலாக ஒரு ஃப்ளோருக்கு எத்தனை அப்பார்ட்மெண்ட் சொன்னீங்க சார்? ஸோ ஓவரால் 5 apartments. 5 apartments நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, இது தனியாக உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் இங்கே பாருங்க, இங்கே வந்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். அதாவது உங்களுக்கு இதோட இதோட நம்ம கல்யாண ஹோம்ஸ், சரவணம்பட்டியில் இருக்க கல்யாணம் ஹோம்ஸ் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும். அதாவது வால் ஷேரிங்கிற அந்த மேட்ரு இல்லை, உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் வில்லா மாதிரியே ஒரு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. சரி, லோ ப்ராஃபிட் வச்சு கஸ்டமர்ஸ் வந்து வந்தாங்கன்னா அவங்க வேல்யூ தெரியும். நீங்களே பார்க்க சொல்றோம் என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த டெவலப்பர் ப்ராப்பரா டெவலப் பண்ணிருக்காங்கன்னு அட்மயர் பண்ணும். அந்த அளவுக்கு நீங்க இங்க இருக்க டைல்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப எல்லாமே வெர்டிஃபை டைல்ஸ், எல்லாமே ரொம்ப பிளசண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாங்க ஸ்பேஷியஸா இருக்கு. ஆமா, இது ஒரு ஹால்னு ஹால்ல லிவிங் கம் டைனிங் னு சொல்லலாம். ஆமா, ஸ்பேஷியஸா இருக்கு. பெரிய இது ஒரு ஹால் கொடுத்திருக்கோம். உள்ள வந்தீங்க ஹால்ல இருந்து அப்படியே வாங்க. இது வந்து ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கு நீங்க அட்டாச் டாய்லெட் கொடுக்கும். இது ஒரு காம்பாக்ட் பெட்ரூம். இதுக்கு அட்டாச் டாய்லெட் டாய்லெட் நீங்க காட்டலாம். பாருங்க, இது நம்ம வந்து எப்படி இருக்கு லைட்டிங் உள்ள சார், ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு சார், சொல்ல வேணும், சூப்பரா இருக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாருங்க எவ்வளவு ஸ்பேஷியஸா, ஓபன்ல பாருங்க எவ்வளவு பெரிய ஓபன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அதிகபட்சமா வந்து எலக்ட்ரிசிட்டியோட அந்த இது பில்லு கூட வராது, ஏன்னா அவ்வளவு வெளிச்சமா இருக்கு. ஃபேன் லைட் எல்லாம் யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல, மேபி சம்மர் டைம்ல நீங்க போட்டுக்கலாம், மற்ற டைம்ல உங்களுக்கு அவ்வளவு யூஸ் ஆகாது. இங்க இந்த அட்டாச்ட் பாத்ரூம் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் க்ளோசட்ல இருக்கு, எல்லாமே வந்து கீப்ரேட்ல இருக்கு. சவுண்ட் ப்ரூஃப் வால்டேஜ் போட்டிருக்காங்க, ஷவர் இருக்கு, வென்டிலேஷன் இருக்கு, சீலிங் லைட்ஸ் இருக்கு. உங்களுக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ஏர் சர்க்குலேஷன் வென்டிலேஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க, தண்ணிலாம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஹால்ல இருந்து ஒரு வராண்டா கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒரு உங்களுக்கு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கம் பால்கனி கூட சொல்லலாம். ஆமா, நீங்க வந்து இங்கேயும் வாஷிங் மிஷின் வச்சு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு தனியா ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இது வந்து நீங்க ஹால்ல இருந்து நீங்க வெளியில வந்து ஒரு சில் பண்றதுக்கு ஒரு ஏரியா, சூப்பரான பிளேஸ், சூப்பரான ஏரியா. உங்களுக்கு வியூவே பாருங்கண்ணா, இதை நீங்க வந்து கண்டிப்பா பாக்கணும். அந்த வியூ பாருங்க, நீங்க அப்படியே ஒரு ஈவினிங் டைம்ல, ஒரு நைட் டைம்ல, ஒரு மழை டைம்ல, அதுதான் குமரகுரு காலேஜ் தெரியுது பாத்தீங்களா, அந்த ஒயிட் கலர் ஒரு சார்மினார் பில்டிங் உங்களுக்கு தெரியுதா? அதுதான் வந்து குமரகுரு காலேஜ். அதுல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பண்ணிருக்கேன் சார். என்ன மாதிரி லொகேஷன் சார் இது? சான்ஸே இருக்காது, சான்ஸே இருக்காது. நீங்க கண்டிப்பா அது க்ளோஸ் அப் காட்டுப்பாரு. ரீட்டர் கொஞ்சம் வாங்க.
அப்படியே பாருங்களேன், சுத்தி வாழைத்தோப்பு, அங்கிட்டு காலேஜ் எல்லாம் தென்னந்தோப்பு இருக்குங்க. இதுல எப்படின்னா நீங்க பாருங்க, இது உள்ள இந்த ஹால்ல இருந்து இன்னொரு ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிச்சன் பண்ணிருக்கோம், கிச்சன் ஐட்டம் எல்லாமே. அதிகபட்சமா ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நீங்க வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான தேவையா இருக்காது இருக்காது. அதே மாதிரி நீங்க இந்த இதுல இருந்து டிராவல் பண்ணீங்கன்னா அடுத்த பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம்ல அட்டாச்ச்ட் ரெஸ்ட்ரூம் பெட்ரூம் சொல்லலாம், ஏன்னா இது அட்டாச்ச்ட் பாத்ரூம் இருக்கு. ரெண்டுமே உங்களுக்கு வந்து நீங்க டூ பெட்ரூம் ஹவுஸுங்க சார். உங்களுக்கு ஹாலு, கிச்சனு, பக்கத்துல டைனிங்கு, ரெண்டு பெட்ரூம் எல்லாமே ப்ராப்பரா டெவலப் பண்ணி ரெடி டு ஆக்குபைல இந்த டூ பிஹெச்கே ரெடி பண்ணிருக்கோம். இதே மாதிரி இந்த 20 அபார்ட்மெண்ட்டுமே 100% ரெடி டு ஆக்குபை. ஓகே ஓகே. 3 பெட்ரூமும் டோட்டலா டெவலப் பண்ணி சார். இன்டீரியர் வேணும்னா ஆல்ரெடி இன்டீரியர் பண்ணிருக்கோம், அவங்களுக்கு ரிக்யர்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துறலாம். சூப்பர் சார். இது ஒரு 2 BHK நம்ம பாக்கலாம். இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன சார்? இங்க வந்து இப்ப நம்ம கோட் பண்றது 6300 பர் 6300 ரூபீஸ். ஆமா. இது நெகோஷியபிள் சார். இல்ல சார். அதாவது எனக்கு என்னன்னா, இன்னைக்கு யாருமே மார்க்கெட்ல அவேர்னஸ் இல்லாம வாங்க போறது இல்லை. கண்டிப்பா எல்லாத்துக்கும் என்ன அங்கே லேண்ட் வேல்யூன்னு தெரியும், அங்கே என்ன ஒரு பில்டிங் காஸ்ட் வரும்னு தெரியும், என்ன ஒரு பிரேக் எவன் தெரியும், எல்லாம் வச்சுதான் எல்லா கஸ்டமரும் அவேர்னஸ் வர தான் அது வாங்குறாங்க. ஆனால் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது என்னன்னா, எங்களுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், சும்மா இது வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி பேஸ்மெண்ட் போட்டுட்டு கஸ்டமர்கிட்ட பணம் கேட்குறீங்க. 100% கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் வந்து பாருங்க, நீங்கள் இதோட வேல்யூ வந்து அட்மையர் பண்ணுங்க, இதுக்கு ஒர்த் இருக்கான்னு நீங்கள் ஜஸ்ட் போய் ஆகுங்க. பார்த்துட்டு பின்னாடி நீங்க புக் பண்ணி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு சொல்றேன். ஏன்னா சும்மா பிளைண்டா வந்து ஒரு பூஜை போட்டுட்டு வாங்கணும்னு கூப்பிடுங்க. 100% ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். 3 BHK அப்படியே இது பாக்கலாம் சார். இதை பொறுத்த வரைக்கும் நீங்க 3 BHK இதுல என்ன ஒரு பியூட்டின்னு பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு இன்டீரியர் எல்லாமே பண்ணிட்டோம். ஒரு வீடுனா உங்களுக்கு ஃபால் சீலிங் எப்படி இருக்கும் நீங்க காட்டலாம் அந்த வீடியோல. பாருங்களேன் உங்களுக்கு இங்க வந்து அந்த டிவி வைக்கிறதுக்கும் சரி, நீங்க மத்த அந்த உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எது வைக்கிறதுக்கும் அவங்களே வந்து அந்த ஷோகேஸ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு இந்த ஃபால்ஸ் சீலிங் பாருங்க, ஒன்ஸ் நீங்க இந்த இன்டீரியர் லைட்டிங்லாம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா சான்ஸே இருக்காது, வேற லெவல்ல இருக்கும். ஸ்பேஷியஸ் பாருங்க, வென்டிலேஷன் பாருங்க, அந்த ஹாலோட ஸ்பேஸை பாருங்க, அந்த வெட்ரிஃபைட் டைல்ஸ் த்ரீ பிஹெச்கே சொன்னா பாத்தீங்களா, ஹால்னு தனியா ஒதுக்கிட்டோங்க. ஓகே. இதுல என்ன அட்வான்டேஜ்னா, கிச்சன் இங்க இருக்கு, கிச்சன் பக்கத்துல டைனிங், வெளியே நீங்க டைனிங்கையும் ஹாலை செப்பரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 3 BHK ஏரியா பெருசு, கிச்சன்ல இருந்து இதெல்லாம் எப்படி சரிங்க சார்? இது எல்லாமே உங்களுக்கு பாருங்க, அதாவது இது வந்து ஒரு மாடலுக்காக பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வேணும், அவங்க என்ன கேட்கறோம் அது மாதிரி டெவலப் பண்ணி கொடுத்தோம். ஓகே. அதே மாதிரி நீ இந்த உள்ள என்ட்ரு ஆனீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், இதுவும் ஒரு கார்ட் போட்டு ஒரு பெட்ரூம்னா என்ன தேவையோ எல்லாமே பண்ணி வச்சேன். ஓகே. இதுல பாருங்க, அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் இருக்கு. அது உள்ள வேணா உள்ள போய் பாருங்க, நீங்க காமிங்க. அது உள்ள ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் கிளாத் விண்டோ கொடுத்துருக்காங்க, ரெண்டு விண்டோஸ் இருக்கு. ஒரு வந்து உங்களுக்கு இந்த நீங்க திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான கபோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. கிச்சன்லேயும் பாருங்க, உங்களுக்கு ஸ்லாப்ஸ் அந்த அதாவது இந்த கிரானைட் கொடுத்துருக்காங்க. இங்கே இதெல்லாம் பாருங்க, நீங்கள் அந்த உங்களோட மளிகை பொருட்கள் அதாவது உங்களோட மசாலா டப்பாஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப மாடுலராக கொடுத்துருக்காங்க. சாரி, மேலே லாக்டு நீங்கள் தேவையில்லை, எல்லாமே நீங்கள் இங்கே டம்ப் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு மாடுலராக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு வென்டிலேஷன் பாருங்கள், ரொம்ப என்ன வெளிச்சம் இருக்குது. இது தெரியுதுன்னா இது ஒரு வந்து ஜஸ்ட் அவுட்டரில் ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்கோம். ஓகே. ஹாலில் இருந்து சிட் அவுட், இதில் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்கோம். இந்த சிட் அவுட்டே வந்து இவ்வளோ பெரிய ஏரியாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கிடைக்காது, எவ்வளோ பெரிய ஏரியா கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக க்ரீன் ஜோன்ஸில் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நீங்கள் வெறும் அப்பார்ட்மெண்ட் மட்டும் ஸ்பேஷியஸாக அதை நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம 60% வந்து ஸ்பேஸ்க்காகவே நான் கொடுக்குறோம், எல்லா உங்களோட ப்ராஜெக்ட்லையும் நான் அப்சர்வ் பண்ணேன். நீங்கள் உள்ளேயுமே சரி அந்த ஸ்பேஷியஸை வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்கலாம் சார். 2 BHK இருந்தாலும் சரி, 3 BHK இருந்தாலும் சரி, அதாவது ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காருன்னா அவர் வந்து லைஃப் லாங் ஃபீல் பண்ணும். க்ரீன்ஸ் ப்ராப்பர்ட்டியில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியில் அவங்க இருக்காங்கன்றது இன்னைக்கு இந்த வீடியோவில் ரீச் பண்ணுறவங்க இப்போ இல்லை ஜென்ரேஷன்ஸ்க்கும் அவங்க வந்து ஃபீல் பண்ணும். அப்படி தான் நாங்கள் விஷுவலைஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பிளான்டாக ரொம்ப மெட்டிகுலஸாக டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ஹால் ஸ்பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். வந்து பெட்ரூமுக்கு உங்களுக்கு
டோட்டலாக இதில் வார்ட் ரூம் எல்லாமே பண்ணியிருக்கோம், ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். வார்ட் ரூம் வந்து இங்கேருந்து இந்த வார்ட் ரூம் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. எப்படி இருக்குங்க? இது எப்படின்னா, இது ஒரு மூணு பெட்ரூம் வச்சுக்கீங்களேன். ஓகே, அப்போ ஒரு ஃபேமிலி த்ரீ பெட்ரூம் ஹவுஸ் வேணும்னாங்கன்னா நல்ல பெரிய ஏரியாவில் ஹால் இருக்குது. ஹால்னால் நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு டிவி நீங்கள் இந்த ப்ரொவிஷன் கொடுத்து பார்க்குறப்ப நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். ஹால் காம்பாக்டாலாம் இல்லை, ஹால் நல்ல பெரிய சைஸில் கிட்டத்தட்ட 21x21 ஹால் சைஸ் பண்ணியிருக்கோம். பெட்ரூம் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்கோம். இந்த ஃபால் சீலிங்லாம் நீங்கள் காட்டுவீங்க இந்த வீடியோவில். அதாவது ஒரு கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வேணும் வாங்கணும்னு நினைப்பாங்க. சார், ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வீடியோவில்க்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் ரிவ்யூ பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் உங்களோட ஃபியூச்சர் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க சார்? ரொம்ப ஹாப்பிங்க சார், நீங்கள் இதை வந்து ஷூட் பண்ணி இது பீப்புள் ரீச் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ப்ரைம் பிளேஸில் இந்த மாதிரி செப்பரேட் ஹவுசஸாக கல்யாண ஹோம்ஸ் பண்ணி கஸ்டமர்ஸை இன்வைட் பண்ணுறோம். யூஸ்வலாக எப்படின்னா, இந்த ஜாப்ல இருக்கவங்களாம் எல்லாத்தோட கனவாக இருக்கும், நமக்கு லைஃப்ல எப்படியாச்சும் ஒரு சொந்த வீடு வாங்கிடணும்னு சொல்லி. நீங்கள் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லி உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா மற்ற லோன் எல்லாம் 80-85% வரைக்கும் நாங்கள் அவைல் பண்ணி கொடுத்துறோம். இது எதுக்கு மீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நெசசிட்டி இருந்து வாங்குறவங்க எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தேவை இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட ஏர்ன் பண்ணியிருப்பீங்க, ஒரு நல்ல இடத்துல அசட் வாங்கி ஒரு ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணும் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. ரெண்டல் இன்கம் யாரெல்லாம் ஜென்ரேட் பண்ணணும், ஒரு நல்ல இடத்துல அசட் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க இந்த கல்யாண ஹோம்ஸ் வந்து 100% ஃபீஸபிளாக இருக்கும், வாய்ப்பிலாக இருக்கும்னு சொல்ல முடியுது. அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க என்னோட உறவுகள், கோயம்புத்தூரில் இருக்க உறவுகளும் சரி, மற்ற ஸ்டேட்டில் இருக்க உறவுகளும் சரி, இல்லை வெளிநாடுகளில் இருக்க என்னோட உறவுகளும் சரி, உங்களுக்கு கோயம்புத்தூர் காரிடாரில், அதாவது எஸ்பெஷலி இந்த சரவணம்பட்டி காரிடாரில் ஒரு அப்பார்ட்மெண்ட், அதாவது இண்டிவிஜுவல் வில்லா டைப்பில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்க, நீங்கள் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கு, தாராளமாக நீங்கள் ரெடி டு ஆக்குபை பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுடைய பசங்களுக்கும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா பக்கத்துலேயே ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் நீங்கள் வந்து நிறைய என்ஆர்ஐஸ் வாங்கி போட்டு அவங்க 30,000-40,000 வரைக்கும் அவங்க ரெண்டல் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் நாங்கள் கிரியேட் பண்ணி தரோம், அதாவது கல்யாண் ஹோம்ஸ் கிரியேட் பண்ணி தராங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபேமிலி விசிட் பண்ணுங்கள், டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி இதை புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நானும் என்னோடய டீம்